டைரக்டர் பிரசாந்த் நீல் இயக்கத்துல நம்ம பிரபாஸ் அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க சலார் படத்துடைய பாகம் ஒன்று. இன்னும் ஒரு 4 நாள்ல இந்த சலார் திரைப்படம் திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. December 22 இந்த படம் வேர்ல்டு வைட் ரொம்பவே கிராண்டா வெளியாக போகுது. இன்னைக்கு இந்த படத்துடைய செகண்ட் ட்ரைலர், அதாவது ஒரு ஆக்ஷன் பேக்கேஜ் ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து படத்தரப்புல அந்த விஷயத்தை அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்னைக்கு காலையில 10:42 அந்த ட்ரைலர் வர வேண்டியது, வரல தள்ளி வச்சு 2 மணிக்கு கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 2 மணிக்கும் வரல, தள்ளி வச்சு 3:33 நாங்க கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்ன டைமிங்ல சரியா கொண்டு வந்துட்டாங்க. நீங்க பாத்துருப்பீங்க நம்புறேன். சோ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் இந்த படத்துல இருந்து வந்திருக்கிற டீசர் ட்ரைலரை விடவே இந்த ட்ரைலர் ரொம்பவே பயங்கரமா இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இந்த படத்துல தாறுமாறா இருக்கும் போல இருக்கு. அதுல குறிப்பா ஒரு பயங்கரமான கூஸ்பமா இருக்கு. ஒரு ஒரு சீக்வன்ஸும் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமா மேக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த திரைப்படம் நம்ம பிரபாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அதுல குறிப்பா இந்த படத்துடைய ட்ரைலரை பார்க்கும்போது, அதாவது இந்த செகண்ட் ட்ரைலரை பார்க்கும்போது இந்த படத்துக்கும் KGF படத்துக்கும் லிங்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். என்னதான் நம்ம பிரசாந்த் நீல் இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் லிங்க் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த படமும் இவரு யூனிவர்ஸ்ல தான் ஜாயின் ஆகும்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சலார் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த செகண்ட் ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படம் எப்படி இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு ஹைப் கிரியேட் ஆயிருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.